காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி பல கட்சிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடு போராட்ட களத்தில் இருக்கும்போது ஐபிஎல் போட்டி மக்களை திசை திருப்பும் மன்னமா இருக்கும் அப்படின்னு பல கட்சிகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போ ஐபிஎல்லா காவிரியா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மும்பைக்கும் சென்னைக்கும் நடந்த முதல் ஐபிஎல் போட்டியில ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு சில தமிழர்கள் மட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி பேனர்களை பிடிச்சாங்க. இதனால நாளைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற இருக்க ஐபிஎல் போட்டியில பல அரசியல் கட்சிகள் பிளேயர்ஸ சிறைபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நாளை நடைபெற இருக்க ஐபிஎல் போட்டியில மொபைல் போன், சிகரெட், பேனர்ஸ் போன்ற பொருட்களை யாரும் மைதானத்துக்கு எடுத்து வரக்கூடாதுன்னு கிரிக்கெட் வாரியம் தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. பல அரசியல் கட்சிகள் ஐபிஎல் நடக்கக்கூடாதுன்னு ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. தீவிர சென்னை ரசிகர்களுக்கும் போட்டி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு ஐபிஎல் போட்டி நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அது சரியான வழிமுறையும் அல்ல. ஏன்னா மக்கள் பலரும் ஐபிஎல் நடக்கணும்னு தான் விரும்புறாங்க. ஒரு மாநிலத்தோட போராட்டத்தை எப்படி இந்த 4 மணி நேர கிரிக்கெட் போட்டி பாதிக்கும்னு கேள்வி எழுது. இது அரசியல்வாதிகளோட கையாலாகாத தனம்னு சொல்றாங்க. போராட்டக்காரர்களும் ரொம்பவே தீவிரமா இருக்கிறதால நாளைக்கு கண்டிப்பா ஐபிஎல் போட்டி நடக்கும்போது பிரச்சனை நடக்கும். அதே சமயம் ஐபிஎல் போட்டியும் நடக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐபிஎல் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டியா இருக்கு. அதுலயும் குறிப்பா சிஎஸ்கே விளையாடுற இந்த மேட்ச் கேன்சல் ஆச்சு அப்படின்னா உலகம் முழுவதுமே நம்மளுடைய பிரச்சனை போய் சேரும். இதனால நம்ம போராட்டம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அதனால 4 மணி நேர போட்டி ஒரு போராட்டத்தை பாதிக்குமான்னு கேட்கறவங்களுக்கு பதில், இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு அந்த 4 மணி நேர போட்டியில இருந்தா அந்த 4 மணி நேரத்தை ஏன் தியாகம் பண்ணக்கூடாது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஐபிஎல் தொடர்பான புதிய அப்டேட்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.